இசை 24x7 நட சிங் மை ஃபேவரட்ஸ்ல எப்படி நம்ம சுஷிலாமான் ராணி அம்மாவை நம்ம ஃபெலிஸ்டேட் பண்ணுமோ அதே மாதிரி இன்னொரு லிரிக் சிஸ்டம் ஃபெலிஸ்டேட் பண்ணும். அவர் வேற யாரும் இல்லைங்க, அவர் தான் கபிலன் சார். ஸோ கபிலன் சாரோட பாடல்களை யார் அதிகமாக எடுத்து பாடுறாங்களோ அவங்களுக்கு இந்த கபிலன் மேரத்தானோட அவார்ட் போகும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் 50க்கும் மேற்பட்ட கபிலன் சாரோட பாடல்களை பாடி இந்த அவார்டு வாங்க போகிறது யார் அப்படின்றத ஒரு சின்ன எவில பார்க்கலாம். ஹலோ, ஹாய், நான் நாகராஜன் சுந்தரம். நான் ஒரு கலை குடும்பத்தை சேர்ந்தவன், ஒரு பாடகன், இளைஞர் இசைக்குழு, அதாவது மெட்ராஸ் யூத் கோயர், அதில் நான் ஒரு மெம்பர். அப்புறம் என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் ஒரு சின்ன திரை நடிகன், அதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ட்ராமா நடிகன். எனக்கு ஒரு சின்ன பொறுப்பு இந்த இசை 24x7 கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஜிட்டல் மியூசிக் அவார்ட்ஸ் இசை 24x7 ஜட்ஜ் ஆக்கியிருக்காங்க. ஒரு கஷ்டமான பதவி. ஏன்னா இந்த இசை 24x7 நிகழ்ச்சியில் பல பேர் பங்கெடுத்திருக்காங்க, அண்ட் எல்லாருமே திறமையானவங்க. இதில் ஒரு வின்னரை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அதை நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. வெல், பிஃபோர் ஐ ஃபார்கெட், யார் இந்த வின்னர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஸ், சமயா தேவி, ஒரு யங் சிங்கர். தன்னோட விடாமுயற்சியால் 50க்கும் மேற்பட்ட பாடல்களை அவங்க இந்த கபிலன் ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் வழங்கியிருக்காங்க. ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. சமயாதேவியை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். உங்களோட விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட சாங்ஸ் நான் பல சாங்ஸ் பார்த்துருக்கேன். திங்க் யூ ஆர் அ வெரி குட் அப்கமிங் சிங்கர். இன்னும் மென்மேலும் நீங்கள் மியூசிக் பழகுங்க. ஈவன் கிளாசிக்கல் நீங்கள் கேட்டு நிறையா பழகலாம், கற்றுக்கலாம். ஸோ இசை அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்லையே இல்லை, எந்த இசையை வேணால் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அதே மாதிரி இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் பல பேரோட பாட்டை கேட்குறீங்க, பல பிரபலமான இசை கலைஞர்களோட பாட்டை கேட்குறீங்க, அதே மாதிரி பாடுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. எப்போதுமே நீங்கள் பேசிக்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே பாட்டு மேலே ஒரு ஆர்வமும் வரும், நீங்கள் நல்லாவும் பாட ஆரம்பிக்கலாம். ஸோ இசை 24x7 இசை பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி எனக்கு இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த இசை விழா ஒன்று நடத்தினது, அதுக்கும் நான் சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன். பல சிங்கர்ஸை ஏன்னோ நேர சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு. இந்த வருஷம் உங்கள் எல்லாரையும் நான் இந்த டிஜிட்டல் திறன் மூலமாக தான் பார்க்குறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி வர வருஷம் நம்ம திருப்பி எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.